இந்தியாவின் உயிர் நிலையே மதமும் ஆன்மீகமும் தான். நவீன சீர்திருத்தக்காரர்களும் போற்றும் பல கருத்துக்களை கொண்ட விவேகானந்தர் போன்றோரும் அன்னிபெசன் போன்ற மேல்நாட்டு நல் அறிஞர்களும் கூட இந்தியாவின் உயிர் நிலையே மதத்தை மையமாக கொண்ட அதன் ஆன்மீகம்தான் என்றே வலியுறுத்தியிருக்கின்றனர். அதனை மறந்து மற்ற துறைகளில் இந்நாடு எத்தனை முன்னேற்றம் கண்டாலும் அது உயிரிழந்த சவத்திற்கு செய்யும் அலங்காரமாகத்தான் இருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். மக்களின் உலகவியல் ஆசைகள் வெறித்தனமாக வலுக்காதவாறு ஹிந்து மதம் எனப்படும் சனாதன தர்மத்தினால் அவர்களுக்கு ஆன்மீகவியலை மதாச்சாரணைகளாகவும் தத்துவ கோட்பாடுகளாகவும் கொடுத்து அவர்களது உலக வாழ்வு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட ஈசனை மையம் கொண்ட சடங்குகளாக புனிதப்படுத்தி அளித்து உலகியலுமே ஆன்மவியலுக்கு உபாயமாகுமாறு உயர்த்தி சிறப்பு செய்து ஆதி காலத்திலிருந்து உலக நாடுகளிடையில் தனி சிறப்பு பெற்றது நமது பாரத நாடு. மதவியலின் மூன்று அங்கங்களில் ஒன்றான தர்மம் என்பதை விரித்து கூறும் சனாதன தர்ம சாஸ்திரங்கள் ஒரு மானுடன் செய்யக்கூடிய சகல காரியங்களுமே ஆன்ம நலனுக்கு பயனாகும்படியாக அவை ஒவ்வொன்றுக்கும் விதிவகுத்து கொடுத்துள்ளன. நல்லொழுக்கமாம் அத்தர்மம் ஈசனை சுற்றியே படர்ந்திருப்பதாகவும் ஆக்கி கொடுத்திருக்கிறது. இவ்வழிமுறைகளையே இந்நாட்டு மக்கள் பூர்வ காலத்திலிருந்து பற்றி ஒழுகி வந்திருப்பதால் தான் பிற நாட்டின் மேன்மக்களும் ஒப்புக்கொண்டு பாராட்டுமாறு இந்நாட்டிலேயே அதிகபட்சமாக மகான்களும் மத நூல்களும் தத்துவ சாஸ்திரங்களும் தோன்றி பிற நாட்டு பூர்வகால பெரியோர்களும் அவற்றிலிருந்து ஆன்மீக உயர்வு கண்டு வந்திருக்கின்றனர். இவற்றின் துணை கொண்டு தத்தமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற சித்தாந்தங்களை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். இவ்வாறாக பிற நாடுகளின் உலகியற் போக்கை சமணப்படுத்தும் நாடாகவும் நமது நாடே திகழ்ந்திருக்கின்றது. இன்றைக்கும் மேநாட்டின் உலகியல் சகசாதனங்கள் யாவற்றையும் ஆண்டு அனுபவித்தும் வாழ்க்கையின் நிறைவை காணாத அந்நாடுகளின் பக்குவம் பெற்ற நன்மக்கள் நம் நாட்டுக்கே வந்து ஆன்மவியலில் ஈடுபட்டு அந்நிறைவை எய்துவதை கண்கூடாக காண்கிறோம். இவ்வாறு சிற்றின்ப உலகியலிலிருந்து பேரின்ப ஆன்மவியலுக்கு வழிகாட்டியாக உலக நாடுகளுக்கு உதவி புரிவதையே தனது தனிப்பெருமையாக கொண்ட நமது நாட்டில் அந்த ஆன்மவியலை நாமே புறக்கணித்து மே நாடுகளின் உலகியல் முன்னேற்றத்தில் மோகித்து அதன் பின்னேயே ஓடும் வேதமையை மெல்ல மெல்ல பற்றி கொண்டு சுதந்திரம் பெறும் இச்சமயத்தில் அது முற்றியும் விட்டது.